மதன் ப்ரோ டெல் அபவுட் வாஸ் அ நிசு லேசி பாய் ப்ரோ. அவன் வந்து கொஞ்சம் ரொம்ப அறிவாதான் ப்ரோ இருக்கான். அவன் எல்லாத்தையும் கடந்து வந்துடுவான் ப்ரோ. அதாவது அவன் பேசு இப்போ டிடி வாசன் எப்படி பேசுகிறான் அப்படின்னா, பேசும்போது ஃபோன் பேசும்போது கூட எப்படி பேசுகிறான் அப்படின்னா, நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கண்ணா, இப்படி பண்ணலாம் என்னென்ன பண்ணலாம் எனக்கு இது தோணுது அப்படி அப்படிதான் ப்ரோ. ரொம்ப ஒரு தன்மையான ஒரு பையனாக இருக்கான் ப்ரோ. எல்லாத்துலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிக்கிறான் ப்ரோ. அவன் எல்லாத்துக்கிட்டேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கி அவன் ஒரு என்ன சொல்கிறல்ல, ஒரு நல்ல எல்லா இது பிடிக்குது, நிறைய பேருக்கு பிடிக்குது. அது மாதிரி அவன் பேசும்போது ஒரு நல்ல பையனாக தான் பேசுவான் அவன். அதனால் என்ன இஷ்யூ வந்தால் என்ன ப்ரோ, அவன் எல்லாத்தையும் தாண்டி வரான்ல, அது போதாது அவனுக்கு. அதுதான் அவனோட பெஸ்ட்டு. மெம்பர்ஸ் மேட்ச் ப்ரோ போடல தலை போ, இதுவே மெம்பர்ஸ் தான், மெம்பர்ஸ் வியூஸ் எல்லாம் ஒன்று தான் தலை. ஐடியில் போட்டால் நீங்கள் பார்த்து வரப்போறீங்க உள்ளார. அவன் எல்லாத்தையும் தாண்டி வந்துடுறான் ப்ரோ. அதுவே ஒரு ஒன்று நல்லது தானே அவனுக்கு. அவன் இன்னும் வந்து ஏதாவது எதாவது சொல்கிறல்ல, கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறான், பண்ணிட்டோம் நல்லபடியாக வரட்டும். இந்த நல்லது தானே, அவன் ஜெயித்தா நல்லது தான். அடுத்தடுத்து பைக் வாங்கிட்டோம், அடுத்தடுத்து வேர்ல்டு டூர் போட்டோம், நல்லா என்ன சொல்கிறது. அவன் எனக்கு தெரிஞ்ச இஷ்யூலாம் என்னவோ அவனுக்கு இது இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. இஸ் லெஃப்ட் ஹேண்டில் இஸ் ஹேண்ட்லிங் லைக் எனி திங் எம்போர் ஸ்ப்ரே மாதிரி அவனுக்கு, அது ஜாலியாக தான் இருக்கு அவனுக்கு. எப்படி எம்போர் ஸ்ப்ரே பண்ணால் நமக்கு கெத்தாகவும் இருக்கும், ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஜாலியாகவும் இருக்குல்ல, அந்த மாதிரி லேசி பாய் அவன் நல்லா ஹேண்டில் பண்ணுறான். சச் எ குட். அதுவே ஒரு அப்புறம் ஒரு ஒருத்தன் பிரச்சனையை ஹேண்டில் பண்ணி எல்லாத்துலேயும் இருந்து வரான்னு வச்சுக்கோங்க சின்ன வயசுலேயே, அது வந்து அவனுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ப்ரோ. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு இப்போ என்ன சொல்கிறது, அவன் கதை சொல்கிறல்ல, அவன் கண்ணாடி மாதிரி உடையறதில்லை எப்பவுமே, ஜாலியாக அவன் வந்து எப்பவுமே என்ன பண்ணுறான், ஒரு தங்கம் மாதிரி அடிக்கடிக்கே நல்லா சைனிங் ஆகிட்டே வரான் ஜாலியாக நல்லா மினுமினுப்பாகிட்டே வரான். இன்னும் நிறைய பேர் பார்க்குறாங்க, இன்னும் நிறைய பேர் அவன் வேணும்னு நினைக்கிறாங்க. அது நல்லது தான் தலை, அவனுக்கு ஒரு நல்லது தான் அது. Come on guys, come on guys, let's go for 2000 likes. பாத்துல பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேத்து கூட ஏதோ ஒரு வீடியோல பேசிச்சிருப்போம் போல என்ன பத்தி. அவனை வந்து கேட்டுக்கிறாங்க வாசன் அண்ணன்கிட்ட, சரி மதன் அண்ணன்கிட்ட நீங்க என்ன பேசுவீங்க அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா, இது பேசுவோம் அது பேசுவோன்னு போயிட வேண்டியதானே. அந்த அண்ணனுக்கு வயசு இவ்வளோ, அவருக்கு இவ்வளோ ஆயிடுச்சு, நமக்கு இவ்வளோ இருக்கு. அவன் கேட்டானா இல்லை, அவன் கேட்டானா கேட்டான், அவன் அவங்ககிட்ட என்ன கேட்டிருக்கான், மதன் அண்ணன்ட்ட என்ன பேசுவீங்க, என்ன வந்து கான்வெர்சேஷன் இருக்கும், அதோட நிப்பாட்ட வேண்டியதானே. ஆவுனா இவன் வந்து சேர்ந்தாப்பா, நான் இந்த பக்கையே வரலடா, அதாவது அண்ணனுக்கு இவ்வளோ ஆயிடுச்சு, நான் சின்ன பையனாக தான் இருக்கேன், இதெல்லாம் யார் கேட்டா, இதுதான் வந்து என்னை கலாய்க்கிறாங்க. சேடா சேடா வாசா கலாச்சிக்கடா என்ஜாய்டா.